முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக நீக்கப்பட்ட நிலையில இப்போ தனி அணியா செயல்பட்டு மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் கேட்ட முக்கிய கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது தமிழக அரசு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதிமுக இப்போ முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் இருக்குது மேலும் அவரு தான் அதிமுகவோட பொதுச் செயலாளராக செயல்பட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் செல்வம் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதாவது கடந்த ஆண்டு அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம்

பிரதமர் மோடி தனது அருகே இருக்கை ஒதுக்கி அமர வச்சாரு ஆனா தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல தனி அணியா செயல்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படல இதனால ஓ பன்னீர்செல்வம் அதிருப்தி அடைஞ்சாரு இருந்தாலுமே அவர் தொடர்ந்து பாஜகவை நம்பிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பு புதிய கட்சி தொடங்கும் பணியையும் முன்னெடுக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு இருந்தாலுமே இது இன்னும் உறுதி செய்யப்படல இதற்கிடையில தான் புரட்சி பயணத்தை ஓ பன்னீர்செல்வம் தொடங்க முடிவு செஞ்சாரு ஆனால் மழை குறுக்கிட்டால அதுவும் ஒத்திவைக்கப்பட்டது மேலும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரோடு சேர்ந்து செயல்படுவதாக அறிவிச்சாரு இல்ல டிடிவி தினகரனோட ஓ பன்னீர்செல்வம் கைகோர்த்திருக்க நிலையில சசிகலா இன்னும் சந்திக்கல இத்தகைய சூழல்தான் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சார் அப்போ பத்திரிகையாளர்கள் காவிரி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினாங்க அதுக்கோ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மற்றும் இறுதி தீர்ப்பு ஆகியவற்றின்படி தமிழகத்துக்கு கர்நாடகா தண்ணீர் வழங்கணும் தமிழகத்துக்கு காவிரி நீர் தர முடியாதுன்னு கர்நாடகா சொல்றது சட்ட விரோதம்னு சொன்னாரு இதையடுத்து பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அழைப்பு வந்ததா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் இன்னும் வரவில்லை அப்படின்னு தெரிவிச்சாரு அதே போல சசிகலாவை சந்திப்பது பத்தின கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் பார்க்கல எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு புரட்சி பயணம் மறுபடியும் தொடங்கும்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அழைப்பு வரலனா ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சந்திச்சு அவரோட சேர்ந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க